திருச்சியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாம்களில் அமைச்சர்கள் ஆய்வு. திருச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி என் சிவா உள்ளிட்டோர் திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே உள்ள வாழவந்தான் கோட்டை இலங்கை தமிழ் அகதிகள் முகாம், திருச்சி மாநகரம் கொட்டப்பட்டு அகதிகள் முகாம் ஆகியவற்றை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலங்கை தமிழ் அகதிகள் முகாமில் அல்லாமல் வெளியில் காவல்துறையில் பதிவு செய்து வாழும் இலங்கை தமிழர் குடும்பத்திற்கு கொரோனா கால நிவாரண நிதி ரூபாய் 4000 வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொரோனா கால நிவாரண உதவிகளை வழங்கினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், தமிழகத்தில் மொத்தம் 108 அகதிகள் முகாம்கள் உள்ளன. இந்த முகாமில் வசித்து வரும் குடும்பங்களின் அடிப்படை தேவைகள், கல்வி, குடியுரிமை தொடர்பான ஆய்வுகளை திருச்சியிலிருந்து துவங்கியுள்ளோம். மேலும் இதை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 15,000 அதிகமான குடும்பங்களுக்கு தலா 4,000 வீதம் மொத்தம் 5.12 கோடி மதிப்பிலான நிவாரண உதவித்தொகை மற்றும் பொருட்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்கள் விடுதலை குறித்த நடவடிக்கைக்கு முதலமைச்சரோடு கலந்து ஆலோசிக்கப்படும். முகாம்களில் வசித்து வரக்கூடிய இலங்கை தமிழர்களின் குற்ற பின்னணியில் ஈடுபடுவதால் அதற்கான நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பிய போது, குற்றம் யார் செய்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு, சட்டமன்ற உறுப்பினர்கள் காடுவெட்டி தியாகராஜன், இனிகோ இருதயராஜ், அப்துல் சமத், ஸ்டாலின் குமார் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், மக்கள் முதல்வர் தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கேற்று தமிழகம் முழுவதும் உள்ள இலங்கை வாழ் தமிழர்களுடைய முகாம்களில் 108 முகாம்களில் சுமார் 38,000 மேல் அங்கே வாழ்பவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய தேவைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக நாம் இங்கே ஒவ்வொரு முகாமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வாழவந்தான் கோட்டை கொட்டப்பட்டு முகாமில் இன்றைக்கு இருக்கிற அகதிகளை சந்தித்து கேட்கின்ற நேரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தார்கள். அவருடைய கோரிக்கைகளெல்லாம் தமிழக அரசு கவனத்திற்கு எடுத்து சென்று அதை நிறைவேற்றி தருவதற்காக இந்த ஆய்வு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவா உள்ளடங்கி ஆணையர், நம்மளுடைய துறையை சேர்ந்த ஆணையர் உள்ளடங்கி அனைவரும் இங்கே ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறோம். இதில் தமிழக அரசு சார்பாக முகாமில் வசிக்கின்றவர்களுக்கு கொரோனா நிதியாக 4,000 ரூபாய் முதல்கட்டமாக வழங்கப்பட்டது. முகாமுக்கு வெளியே இருக்கின்ற 13,553 குடும்பங்களுக்கு 5,42,12,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் அந்த பணி துவக்கப்பட்டது என்பதையும், அதே நேரத்தில் இவர்களுடைய குடியுரிமை பிரச்சினை, இவங்களுடைய கல்வி மேம்பாடு பிரச்சனைகள் எல்லாம் தமிழக அரசு பணிவோடு கனிவோடு நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த செயல்பாடுகளை முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு முகாமில் அவங்களுக்கு என்ன மாதிரி அந்த போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உள்ளது. அவங்களுடைய கோரிக்கைகள் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதை சீரமைக்கப்படும் என்று அந்த உத்தரவாதம் கொடுத்த அடிப்படையில் தான் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. ஆமாம், அந்த குற்றத்தினுடைய தன்மையை அறிந்து அதை ஆய்வு செய்து அரசுக்கு அதை எடுத்து செல்வதற்கு மாவட்ட ஆட்சியர் காவல்துறை மூலமாக அந்த அறிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுள்ளார்கள். அது விரைவில் அதற்கு ஒரு முடிவு வரும். அதங்க வழக்கு வந்து தாக்கல் செய்யாத குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யாதது ஒரு கட்டம், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவங்க நீதிமன்றத்துக்கு சென்று இருக்கிறது ஒரு கட்டம், நீதிமன்றத்துக்கு சென்று சிறைச்சாலையில் இருக்கிறது ஒரு கட்டம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்து தான் அவங்களுடைய உண்மைத்தன்மையை கேட்டறிந்து தான் இப்போ கேட்டிருக்கிறது ஒரு அறிக்கை.
सटते सारे अतनये नाक मानमिक मुदर डेल्ली की से प्रधम मंत्री वलियुति उटमी सट वरपुर तमुया निले सोलोम आदल सटम अलीमचर कल अक अव समन को अलग अंदी अवर नाम ने पार्को अद्कु सट सिकल कारण सटमी विवादिपोमेंटी सब्सक्राइब क्लिक पैन मेयर कमेंट।